الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: انما الاعمال بالخواتيم. فبقى رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகையும் படைத்து பரிபாலம் செய்கின்ற வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு புகழையும் முடிந்தாக செல்வார். என்பதை குறித்துண்டான சிந்தனைக்கோ
அல்லது என்பதை குறித்து உண்டான செயல்பாட்டில் இருக்கும் ஒரு சமுதாயம் இன்றுவரை அதனுடைய படிகளில் முதல் படியில் கூட எட்டவில்லை என்பதுதான் நமது நமக்கு காலம் சொல்லக்கூடிய யதார்த்தமான உண்மை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளினால் பிறப்பினால் ஈமான்தாரிகளாக பிறந்து ஒரு முஸ்லிமான சமுதாயத்தோடு சேர்ந்து முஸ்லிம் என்ற பெயரில் வாழ்ந்து வரக்கூடிய நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக பேசுவான். ஈமான் உண்மையில் பாக்கியமானது, ஈமான் உண்மையில் விலை உயர்ந்தது. அந்த ஈமான் அல்லாஹ் மிக உயர்த்தி பேசுவான். பேசக்கூடிய ரப்பல் ஆலமீன் அந்த ஈமானுடைய உண்மையான வெற்றியை தெரியுமா? அல்லாஹ் மிக தெளிவாக பேசுவான். அந்த ஈமானை உண்மையான வெற்றி அல்லாஹ் மிக தெளிவாக பேசுவான். அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அளவு, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அளவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் சொன்ன ஆளுமையை தொடர்ந்து பேசுவான். இங்குதான் ஈமானுடைய உண்மையான வெற்றியை நம்மால் காண முடியும். இது அல்லாஹ்வின் வார்த்தை. பல சமூகம் வாழ்ந்தும் முஸ்லிமோன், ஒருபோதும் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர, ஒருபோதும் உங்களது மரணம் முஸ்லிம்களாகவே தவிர இந்த உலகத்தில் நிகழ்ந்து விட வேண்டாம். காரணம், நாம் முஸ்லிம்களாக பிறந்ததோ, நாம் முஸ்லிம்களாக வளர்ந்ததோ, நாம் முஸ்லிம்களாக வாழ்வதோ பெரிதல்ல. நமது மரணம் வரை இவரும் ஈமான்தாரிதான். இவரிடத்தில் ஈமானுக்கு உண்டான காரியங்கள் இருந்தது. அந்த ஈமானை பாதுகாப்பதற்கு உண்டான செயல் காரியங்கள் இவரிடத்தில் இருந்து இருந்தது என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் சாட்சி போடுவதை ஒரு இடத்தில் நமது மரணம் இந்த உலகத்தில் கடைசி மூலங்கள் அமையப்பட வேண்டும். அதுதான் உண்மையான குறுகிய கால வாழ்க்கையாக இவ்வளவு திட்டமிடக்கூடிய சமுதாயம் எப்படி வாழ்ந்தால், எப்படி சேர்த்தால், எதில் முதலீடு செய்தால் நமது வாழ்க்கை பிற்கால வாழ்க்கை வயோலி வெற்றி, அல்லது நமது குழந்தைகள் வாழ்க்கை நமக்கு பின்னால் நிம்மதியாக வாழ்வார்கள். இதெல்லாம் யோசிக்கக்கூடிய நாம், குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமூகம், நாளை மரணம் என்று ஒன்று உண்டு. அந்த மரணத்திற்கு குறிப்பாக அல்லாஹ்விடத்தில் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் என்பதை நமது ஈமானுடைய அடிப்படையாக நம்பக்கூடிய இந்த சமூகம் அந்த மரணத்தை குறித்து, மரணத்திற்கு பின்னுண்டான வாழ்க்கையை குறித்து எவ்வளவு தூரங்கள் சிந்திக்கின்றோம், எவ்வளவு தூரங்கள் செயல்படுத்துகின்றோம் நாம் யோசிக்க வேண்டியதாக. இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை எல்லா விஷயங்களும் தேடினால் கிடைத்து வரக்கூடிய அளவுக்கு காலங்கள் சுருங்கிவிட்டது. ஒரு காலத்துல இதெல்லாம் வெளிநாட்டு போல் உயர்வாக பார்த்து வந்தது. ஒரு காலத்தில் இதெல்லாம் இந்த நாட்டிற்கு சொந்தமில்லாது வேட்டுப்பொருளாக பார்த்து வந்தது. நம்மை விட்டு அந்நியமாக இருந்த எல்லா பொருள்களும், நமக்கு அறிவாக இருந்த எல்லா விஷயங்களும் உலகத்தில் வளர்த்தி, நவீனத்தில் வளர்த்தி, இந்த தேடி நிமிடங்கள் இவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பெண்களுக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய அளவுக்கு உலகத்தின் பெருக்கத்தை, நவீனத்தின் வளர்ச்சியை கொண்டு வரக்கூடிய சமுதாயம் நம்மோடு எப்பொழுதும் எது ஒன்றிணைந்து இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட அமல்கள், அப்படிப்பட்ட ஈமானின் ஈமானை உயிர்ப்பிக்கக்கூடிய காரியங்கள் நம்மை விட்டு உலகிக் கொண்டே போகிறது. ஆக இவரது கடைசி நிலைமையை குறித்து சிறப்பால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், வாழ்நாள் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம், நமது மரணம் வரை இந்த ஈமானை எப்படி பாதுகாத்துக் கொள்வது? உண்மையில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லியிருக்கான். ஏன்னு சொன்னா இந்த கவலை அல்லாஹ் நமக்கு மட்டும் சொல்லல, இந்த ஈமானை கவலை அல்லாஹ் நமக்கு மட்டும் சொல்லல, முன்னுண்டான பல நபிமார்கள் அவர்களுக்கும் சரி அவரது பிள்ளைகளுக்கும் இதையே போதித்ததாக அல்குர்ஆன் பல்வேறு இடங்களில் கேட்டது. முன்னுடைய நபிமார்கள் இதைத்தான் உபதேசமாக செய்திருக்கிறார். நவீனா இவ்வாறு பேசலாம் என்றவர்கள், நவீனா யாசுவரத்து வந்தவர்கள் தனது பிள்ளைகளுக்கு உபதேசமாக செய்தாங்க. அல்குர்ஆனுடைய முதல் ஜுசுவுடைய வசனம் நமக்கு பேசுது, யாபனிய எனது மக்களை அல்லாஹ் நமது வாழ்க்கைக்கு உண்டான
ஒரு வழிகாட்டியாக, ஒரு வழிபாதையாக நாம் வாழ்வதற்கு தகுதியான ஒரு மார்க்கமாக அல்லாஹ் இந்த நியமனத்தை தேர்ந்தெடுத்துள்ளார். எனவே நியமனத்தில் வாழக்கூடிய நாம் பல தமிழா வாழ்ந்து முஸ்லிமோடு ஒருபோதும் முஸ்லிம்களாக தவிர மரணித்து விட வேண்டாம். காரணம், நாம் வாழ்ந்த இத்தனை ஆண்டுகால வாழ்க்கைகள் வெற்றிக்கு உண்டான வாழ்க்கையா, சாபத்திற்கு உண்டான வாழ்க்கையா என்பதை நமது வாழ்வில் கடைசி வேலைகளில், நமது மரணத்தில் ஆரம்ப வேலைகள் தான் நாம் உணர்த்த முடியும். எனவே நாம் பிறந்தது வளர்ந்தது வேண்டும் என்ற நமது மரணம் வரை இந்த ஈமானை பாதுகாக்க வேண்டும். யார் உயர்ந்திருந்தார்கள் தெரியுமா, இவராக இருக்கலாம் தெரியுமா, யார் இருக்கலாம், தனது பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய உபதேசமாக செய்ததாக அல்லாஹ் பேசியிருக்கலாம். தெரியுமா, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஆச்சரியமாக சொந்தக்காரர்கள். ஆனால் அந்த நபி ஆரம்பத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் பட்டு, வாரியத்தில் எத்தனையோ சிரமங்கள் பட்டு, அதற்கு பிறகு அல்லாஹ் எல்லாத்தையும் ஒன்றிணைந்து கொடுத்தார். குடும்பத்தோடு பிறந்து, சகோதரர்களை இழந்து, தந்தையை இழந்து, யாரும் என்ன அனாமையா இருந்து எப்படியெல்லாம் வாழ்ந்து வந்தாங்க. அல்லாஹ் இறுதியில் அனைத்து உறவுகளும் கேட்டுக் கொடுத்துட்டான். கொடுத்ததற்கு பிறகு
வாழக்கூடிய காலகட்டத்தில் கடைசி பகுதி மிக மிக முக்கியமான இன்றைய உலகத்தில் நாளை நாளை என்று சிந்திக்கக்கூடிய நாம் நாளை வறுமையின் விஷயத்தில் நமது ஈமான் விஷயத்தில் நாளை நமது வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது, நாளை நமது ஈமானை எப்படி பாதுகாக்கப் போகின்றோம் என்று சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு சமூகம் நம்முடைய ஆட்சி இருக்கு. அல்லாஹ் மிக தெளிவாக இருக்குமா, யாருக்கு இந்த ஈமானுடைய பாக்கியம் மரணம் வரைக்கும் கிடைக்கும் சொன்னா அல்லாஹ் நிவாரணம் ஏற்றுக்கொண்ட அந்த ஈமானியத்தோடு சந்திக்க நினைக்கின்றீர்களோ பல்யாமல் அமலன் வாலிஹா நல்ல அமல்களை புரிந்து கொண்டே அல்லாமல் ஈமானோடு சந்திக்க வேண்டும் என்று ஆசை ஏற்கும் என்று சொன்னார். அல்லாமல் ஈமானோட சந்திப்பது மட்டும்தான் என் வாழ்க்கையில் குறிக்குவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அமல் சாலிஹா நல்ல அமல்களை புரிந்து கொண்டே இருங்கள், அதுதான் உங்கள் ஈமானை கடைசி வரை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அல்லாஹ் பேசுகிறார், அமல் என்பது ஒரு பையை போன்றது, அமல்கள் ஒரு பையை போன்றது. இதான் சுவாப அஸ்பரகு சுவாப ஆயலாகும், பையுடைய அழிப்பகுதி ஓட்டை இல்லாமல் சிறப்பானதாக நல்லதாக இருந்தார், அதை மேல எவ்வளவு போட்டாலும் அந்த சொல் சேர்த்தியா இருக்கும். அஸ்பரகு சபத ஆயலா அந்த பையின் கடைசி பகுதி ஓட்டையானதாக குறைவானதாக இருந்தால் அமல்கள் எல்லாம் குறையாக அவர் கணக்கில் இருக்கும். அமல் இன்று புரிந்தோம் நானும் அனைத்து செஞ்சிருக்கிறேன் நோன்பிருந்திருக்கிறேன் இது பெரிதல்ல, நமது கடைசி அமல்கள் நமது வாழ்வின் கடைசி நிமிடங்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நமது வாழ்க்கை அமைய பெற வேண்டும். அதற்கு அமல்களில் நமது தேட்டங்கள் அறிய இருக்க வேண்டும். இது எல்லாம் பல மகளாக்கு எல்லா மகளாவது ஜும்மாவிற்கு வரக்கூடிய கூட்டங்கள் பல வசதிகள் காணப்படுவது கிடையாது. ஜும்மாவுக்கு எந்த ஈமான் நமக்கு இருக்கிறதோ, ஜும்மா அன்னைக்கு நாம் எந்த முஸ்லீமாக இருக்கின்றோமோ அதே முஸ்லீம் தான் பிற நாட்களிலும் பிற காலங்களில். ரமலானில் நமக்கு எந்த ஈமான் நமக்கு இருக்கின்றதோ அதே ஈமான் தான் எல்லா காலங்களிலும். ரமலான் நமக்கு முழு ஈமான் கிடையாது, ஜும்மாவிற்கு நமக்கு முழு ஈமான் கிடையாது. ஜும்மாவிற்கு அமல்தையில் அமல் மீது வரக்கூடிய நாட்டங்கள் நேற்றங்கள் பிற காலங்கள் வராமல் போனது நமக்கு அடுத்த ரமலான் வரைக்கும் உயிருக்கு அவ்வளவு உத்தரவாக கொடுத்திருக்கிறானா? எதுவுமே தெரியப்படாத புரியப்படாத ஒரு சூழலில் நமது ஈமான் நம்மிடமிருந்து எப்பொழுது பறிபோகும் என்று உணரப்படாத ஒரு வாழ்க்கையில் அந்த ஈமானை குறித்து சிந்தனைகள் இல்லாமல் நமது வாழ்க்கையை கழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வால் அருமை சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் தனது ஈமான் எப்படி பறிக்கப்பட நினைத்தார்கள் அல்லாஹ் அந்த வாக்கியத்தை கொடுத்து அமல் கொடுக்கும் எத்தனை எத்தனை நீங்கள் காண முடியும். அண்ணன் பெருமானார் செய்த ஹஜ் ஒன்றே ஒன்று, அந்த ஹஜ்ஜில் கிழமை நாயகத்தில் ஒரு சஹாபி வருகின்றார். வந்த சாமி ஹஜ்ஜிற்குண்டான அனைத்து ஆடைகளை எடுத்து ஒரு ஹாஜியாக உள்ளே வளர்ந்து கொண்டிருக்கின்றார். வரக்கூடிய வேளையில் பிரயாணம் இறங்கி வரக்கூடிய ஹஜ்ஜிக்கு வரல ஒரு ஹாஜியாக தன்னை ஆடைகளை உடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய வேளையில் அவர் ஒட்டகத்திலிருந்து நிலைகளை மாறி கீழே விழுந்து ஒட்டகம் அவரின் மீது மிதிக்க அந்த துன்புறுத்தில் அந்த காலத்திலேயே அவருக்கு மரணம் நிகழ்கின்றது. அவர் மீது நிறுவனத்தை கூட்டாதீங்க. அவர் நாளை எழுப்பப்படுகின்ற பொழுது தனியாக சொல்லக்கூடிய ஒரு ஆசியாக எழுப்பப்படுவார்.
வாழ்க்கை முடியக்கூடிய தருணம் அவனோடு இருந்தது. அல்லாஹ் எனக்கு நின்றால் அவனோடு இருக்கு நின்றான். எப்பேற்பட்ட விண்ணைக்கு உண்டான வாழ்க்கை. கடந்த ரெண்டு மாதம் கொண்டா பேப்பர் விஷயத்தை பார்த்திருக்கோம். ஒரு நடிகனுடைய ஒரு புது படம் முதல் அன்னைக்கு முதல் விதமா பார்க்கணும். ஒரு வாலிபர் கேட்க யாருன்னா நம்ம வாலிபர் உத்திரி. போனவர் நெருக்கடியில மூச்சு முட்டி இறந்து போயிட்டாரு. நினைச்சு பாருங்க அவருடைய சூழல. அது சகாபாக்கள் எப்படி வாழ சொன்னாங்க அப்படியும் வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் பெருமையாக சொன்னாங்க ஆச்சா அல்லாஹ் புரிந்து கொண்டான் அப்படியே மரணித்தார் அப்படியே எழுப்பப்படுவார். இந்த வாலிபர் அதே விமான சொன்ன வாலிபர் கைசியதும் யோசிச்சு பார்ப்போம். அல்லாஹ் எப்படி எழுப்பான் இவரை இவர் நிலந்த என்ன. இது ஒன்று இரண்டு வாலிபர்கள் அல்ல பல பல இளைஞர்கள். நமது பாதைகள் எப்படி பயணிக்கணும் என்பதை புரியாமலே நமக்குண்டான இலக்கணங்கள் என்ன நமக்குண்டான வாழ்வியல் கோட்பாடுகள் என்ன என்பதை புரியாமலேயே இன்றைய தலைமுறைகள் இஸ்லாம் என்று பெயரால் மட்டும் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பு. இரண்டாம் உமருக்கு சொல்லப்படக்கூடிய உமரன் அப்துல் அஜீஸ் அஹமதுல்லா அலை அவர்களை மரணம் சக்கராத்திரை வேலை வந்தது. சக்கராத்திரி வேலை உமரன் அப்துல் அஜீஸ் அஹமதுல்லா சொல்றாங்க சூழ்ந்திருந்தவங்க அசரிஞ்சு வழங்கி பரா எவ்வளவு ஆகும் என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லாரும் எதுக்கு போயிருங்க எங்கிட்ட யார் இருக்க வேண்டாம் குடும்பங்கள் உறவுகள் அமைச்சர்கள் எல்லாரும் இருந்து வெளியில வந்தாங்க. வெளியில் வந்தவர்கள் இதற்கு பிறகு உள்ளே என்ன நடந்து அவங்க பேசுறாங்க. இந்த ஒரு வார்த்தையை தான் உமர் பின் அப்துல் அஜீஸ் சொன்னாங்க. எங்கடையாக இருக்காது நிறுத்தி போங்க. வெளியில் வர்றார்கள் உறவுகள் வந்த உறவுகள் அவருடைய அறையின் வாசல் நிற்கிறாங்க. உள்ள என்ன நடக்குது மீதம் ஒன்று இவங்க சொல்றாங்க. நாங்க வெளியில வந்துட்டோம் உள்ள சத்தம் வருது. நாங்க வாசல் உள்ள என்ன சத்தம் வருது மரணம் பிஹாரிகள் உஜு லைசல் உஜு இருக்கும் வராஜான் இந்த முகத்து உடையவர்களை உங்களுக்கு சுகத்தில் உண்டாக எப்படிப்பட்ட முகம் எப்படிப்பட்ட அழகு இது போன்ற அழகு நான் உலகில் எந்த மனிதனிடத்திலும் எந்த ஜீவனத்திலும் சென்றவில்லை. அப்படிப்பட்ட அழகுக்கு துன்பக்காரர்களை வருக யார கூப்பிடுறாங்க மனதில் வந்து கூப்பிடுறாங்க. படுக்கையை படுத்துக் கொண்டு மனதில் வந்து கூப்பிடுறாங்க. உலகில் இதுவரை இது போன்ற அழகு எந்த மனிதனையும் எந்த ஜீவனையும் நான் சென்றதில்லையே. அப்படிப்பட்ட அழகுக்கு துன்பக்காரர்களை வாருங்கள் வாருங்கள். மௌத்தை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயம் ஒரு தலைமுறை கடந்த தலைமுறை காரணம் அதற்குண்டான ஈமான் ஈமானுக்குண்டான அமல்கள் அவளுக்கு சிறந்ததாக இருந்தது. எனவே மரணம் தான் அவர்களை கண்டு பயந்தது என்றவர் மரணத்தை கண்டு ஒருபோதும் கலந்த தலைமுறைகள் பயந்தது கிடையாது. மரணத்திற்கு சவால் விடக்கூடிய தலைமுறைகள் இஸ்லாமிய தலைமுறை. இன்னைக்கு விரியாக என்ன நீரில் போத்துல நான் ஊர் பார்த்துருப்போம் நம்ம ஏரியாவுள்ள மரணமே உண்மை கண்டு பயந்தது எவ்வளவு கண்டா பயந்துருக்காது. கண்ணீஞ்சிரி கண்ணீர் போட்டுல என்ன எழுதும் செய்யாம எழுதலாம். மரணமே உண்மை கண்டு பயந்தது யாருமே அது பயந்தது. ஆனால் உண்மையில் அப்படிப்பட்ட பயம் மரணத்திற்கு இருந்தது. யார் கலந்த தலைமுறை மரணத்தை வரவேற்றாங்க மனத்தில் மூத்தி வரவேற்றாங்க. உயிரை வாங்க ரூபாய் வாங்க வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ அந்த ஆயத்தை ஓதுறாங்க செல்கத்தாரும் ஆசிரத்து நெஜகருகா இல்லவீர நான் யுரியிலுள்ள ஒழுவன் பின் ஆசி வர அசாதா உன் ஆசி வந்து முத்தார் மரணத்தின் வேலை குரான் ஓதக்கூடியமாக்கி இந்த ஆயத்து செல்கத்தாரும் ஆசிரா நாளை மறுமை அதுவே நிலையானது. அறிந்தது உலகத்தில் குழப்பத்தை விளைவிக்கு நாளையாக அவர்களுக்கு அந்த பங்கீடு
அங்க உச்சத்தில் மட்டும்தான் பங்கெடுக்கிறது. அந்த வீட்டுல எனக்கு என்ன பெருமையா சொன்னாங்க, அந்த கூடத்துல எனக்கு எழுந்திருக்கிற பெருமையாலும் தான் தனது மரணத்தை இன்புகத்தோடு வரவேற்க தனது மரணத்தின் வேலையிலும் குரானை ஓதக்கூடிய ஒரு நல்ல ஒரு சமுதாயம், ஒரு தலைமுறை, சிறந்த தலைமுறை. இன்னைக்கு நம்முடைய ஈமான் எப்ப பறிபோகும், எப்ப நம்ம கட்டுப்போக முடியும் தெரியாத ஒரு சூழல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமிதமாக சொல்லி காட்டுவாங்க அடியானுக்கு நிலவு நாடா அல்லாவோட பயன்படுத்திக்கோன்ற சொல்வதுதான். அல்லாவோட அடியானுக்கு நிலவு நிலவை நாடினா அல்லாவோட பயன்படுத்துவான்னு சொன்னான். சாபாக திரும்ப கேட்டாங்க, கைப எத்தாமலும் யார சொல்ல அல்லாவோட அடியான பயன்படுத்துவான, எப்படி பயன்படுத்துவான்? தெரிவான நடக்கிறான், முன்பாக அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அடியானு கொடுக்கும். இன்னைக்கு என்ன எல்லாருடைய காலத்திலும் அமல் செய்யறதில்லை, வாரிடத்திலே அமல் செய்ய முடியலை, நோயாளியான வாரிடத்தில் அமல் செய்ய முடியலை, வயோதிகத்தில் உலகத்தில் எத்தனை கஷ்டங்களை துணிஞ்சு எதிர்கொள்ளும். ஆனா அவர் ரெண்டு ரகத்தில் அல்லாஹ் குறிஞ்சி விட அவர் உலகம் படுத்து இதான் என்ன நமக்கு ஈமான். உலகத்தில் எத்தனை கஷ்டத்தை நீங்கள் சுத்தமா படிக்கிறோம், யார் சொன்னா உடனே செஞ்சேன் பார்த்துறேன், எத்தனை முயற்சிகள், ஆனால் அல்லாஹ் சொல்வாங்க கொஞ்சம் குறிஞ்சி விட நமக்கு கொடுக்கணும் வழி எடுத்து. இவன் தான் ரெண்டு ரகா சொல்ல வேண்டிய சூழ்நிலையில கொஞ்சம் நீச்சாக போடும் என்னப்பா என்ன சொல்லுகிறார். நமது அமல்கள் அமல்களில் உண்டான ஆர்வங்கள் இவ்வளவு இப்பொழுது ஆர்வங்கள் இருக்கின்ற மரணத்தின் வேலைகள் அல்லா ஒரு அடியான பொருளிக்கிறான் சொன்னா அவர்கள் மரணத்தின் வரைக்கும் அல்லா அமர்த்தக்கூடிய பாக்கியத்தை அல்லா கொடுத்த குறிப்பாக மரணத்தின் வேலைக்கூடிய அல்லா அடையாது. உலகத்தில் எத்தனையோ பிற மதத்தவர்கள் அவர்களுக்கு உண்டான நம்பிக்கைகள், ஆனால் நம்மை பொறுத்தவர் அவர்கள்லாம் மறிப்பார்கள், உயிர் கொண்டு இழப்படுவாங்க, எல்லாம் உலகத்தை எங்கே நம்பலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரை ஒரே வாழ்க்கை, அடுத்த உயிர் என்பது அல்லாஹ்வுக்கு முன்பாக மட்டும். இதனை முழுமையாக நம்பிய சமுதாயம் இந்த சமுதாயம். அல்லாஹ் நமக்கு தான் முக்கியமான சொல்றான், யார் அல்லாஹ்வை ஈமானோடு சந்திக்க ஆசைப்படுகின்றீர்களோ அவர்கள் அவரை சாலிஹாவை தெரிவுள்ளே இருங்கள், பெருக்கிக் கொண்டு இருங்கள். காரணம் நமது ஈமானை மரணத்தின் வரை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம், ஒரே ஒரு பெயரும் அந்த அமல்கள் மட்டுமே, அவரை சாலிஹா மட்டுமே. அன்பிற்குரிய அல்லாஹ்வே, உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு துணிந்து போராடக்கூடியதாம், உலகத்தின் குறுகியக்கான வாழ்க்கையை நாளைக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு எப்படி சிந்திக்கலாம், நாளை வாழ்க்கை எப்படி பாதுகாக்கலாம், இதெல்லாம் யோசிக்க முடியலாம். நிலையான ஒரு வாழ்க்கை, அறிவில்லாத ஒரு வாழ்க்கை, அதற்கு நாம் என்ன செய்யலாம், அதற்கு நாம் என்ன சிந்திக்கலாம், இன்று வரை யோசிக்காத ஒரு சூழலில்தான் இன்றைய தலைமுறைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு அவன் விரும்பக்கூடிய திருநந்தமான சிவாபுரவர்கள் இந்த சமுதாயத்தை விரும்பினார்களோ அப்படிப்பட்ட அமல்களில் அமல்களை விரும்பி அந்த அமல்களிலேயே மரணிக்கக்கூடிய நல்ல ஒரு வாக்கியத்தை சமுதாயத்தில் கண்டது அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தர முடியுமானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ன சொல்லுவாங்க சொல்லிட்டாங்க.